ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து யாராச்சும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கு யூஸ் ஆகலாம்னு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கண்டென்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக வந்து நான் கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து டேபிள் டேட் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம், சரிங்களா? அதில் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, தென் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, தென் எவ்வளோ பேஜஸ் வருது, பேஜ் இம்ப்ரெஷன், பேஜ் ஆர்பிஎம், சிபிசி, A to Z, ஓகேங்களா? எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கும் சேம் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட யூஸ்ஃபுல் கண்டென்ட்டு உள்ளே இருக்குது. சரி, நம்ம டேட்டா நம்மளோட டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $1.86 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா நண்பா? எப்பவுமே மந்த் ஸ்டார்டிங் வந்து 10 days தாங்க, ஆவரேஜாக ஒரு 15 நாள் வச்சுக்கோங்களேன். 10 days ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா 5 days சேர்த்து சொல்கிறேன். இந்த 15 நாள் ஏன் சொல்கிறோன்னா, எப்பயுமே கூகுள் ஆட்சன்ஸில் இந்த ஸ்டார்டிங் ஒரு 10 days மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்கிற டேஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஆர்பிஎம்மும் வராது, சிபிசியும் வராது. ஏன்னா பேஜ் ஆர்பிஎம் சிபிசி நமக்கு பக்காவாக இருந்தால் தான் ரெவன்யூமே நல்லாயிருக்கும். அந்த விதத்தில் தெரிஞ்சுக்குங்க. தென் பக்கத்திலே டுடே டாலர் இப்போ பார்த்துட்டு முடியாது, பக்கத்திலே பாருங்கள் எஸ்டே டாலர் $10.34 வந்து இருக்குது, சரிங்களா? லாஸ்ட் 7 days 429.66 வந்து நமக்கு லாஸ்ட் 7 days வந்து கிடச்சிருக்கு. டோட்டலாக திஸ் மந்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $1,110 வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்தில் வந்து இருக்குங்க, சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $1,140.57 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது. தென் லாஸ்ட் பேமெண்ட்டை நம்ம எவ்வளோ வித்ட்ரால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1,133.44 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணது, சரிங்களா? இப்போது பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதம் 20, அதாவது இது வந்து $1,140 வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டுங்க, சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 25 or 25 இந்த டேட்டில் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகணும்னு வச்சுக்கலாம் அவரேஜா. இப்போ இந்த $1,140 வந்து இந்த மாதம் 21st நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. 5 working days வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்தியன் கரன்சியை ரிசீவ் ஆகிடும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 21st விட்டுருங்க, ஏன்னா 21st தான் நமக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க, ஓகேங்களா? 22, 23, 24 நைட்டு ஒரு 7 to 8 o'clock வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். சம்டைம் 25th வந்து ரிசீவ் ஆகும். அப்படி 25th வரலன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒன்று வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சுருப்பீங்க, ஆர் தான் யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கலாம், சரிங்களா? ரீசெண்டாக வந்து 3 மந்த்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆர் வெப்சைட் ரெண்டுத்துலேயும் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ஒன்றாக தான் ஆட் ஆகி வந்துட்டு இருந்தது. ஆனால் ரீசெண்டாக 3 மந்த்துக்கு முன்னாடி, அதாவது 3 மந்த் ஆகிடுச்சு, என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து தனியாகவும் பிரிச்சுட்டாங்க, அதே போல் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து தனியாக பிரிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து வெப்சைட் வழியே ரிப்போர்ட், சரிங்களா? தென் யூடியூப் சேனல் வந்து $100 வந்தால் மட்டும்தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு வந்து ரிசீவ் ஆகும். அதே போல் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டில் வந்து $100 வந்தால் மட்டும்தான் ரிசீவ் ஆகும், புரியுதுங்களா? அது யாரும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கோட்டா. இது ஏன் தெளிவாக சொல்லணும்னா, உங்களுக்கு யூடியூப் சேனலில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து US, அதாவது யுனைடெட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூகுள் பேமெண்ட்ஸ் போய் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும், சரிங்களா? அதுவே வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து எங்கேருந்து வரும்னா, சிங்கப்பூர்லேருந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது ஏன் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக அந்த கண்ட்ரியை வந்து நான் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த 25th ஆயும் நமக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகாத பட்சத்தில் அங்கே வந்து ஹாலிடேவாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்படிலாம் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ தான் ஏகப்பட்ட ஃபெசிஃபிகேஷன் இருக்குல்ல கூகுள், அந்தமாரி நீங்கள் எங்கே எதாவது பர்டிகுலராக உங்கள் சிங்கப்பூரில் தான் அமௌண்ட் வந்து வருது தெரிஞ்சிச்சுன்னா, இந்த மந்தில் என்னென்னக்கு ஹாலிடேன்னு தெரிஞ்சாவே போதிகமானது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டப்போ தொடர்ந்து 1 or 2 weeks வந்து தொடர்ந்து லீவாக இருக்குது அப்படின்னா, சண்டம் அங்கேனா அங்கே பேங்க் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே அமௌண்ட் வந்து போட்டு விடுவாங்க. சரி, அங்கே வந்து ஒர்க்கிங் டேவாக இருந்தால் அமௌண்ட் போட்டு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வருதா, இப்போ பொங்கலுக்கு எக்ஸாம்பிள் தொடர்ந்து 4 நாள் லீவ் ஆகிடுச்சா அப்படின்னும் போது, இப்போ ஒர்க்கிங் டேஸ் எல்லாமே A to Z வந்து கவர்மெண்ட் எல்லா ஆஃபீஸுமே லீவாக தான் இருக்கும் அப்படின்னும் போது, இப்போ இங்கே எதுவுமே ரன் ஆகாது. வித்தவுட் எப்படி சொல்கிறது, பேங்க்குமே லீவாக தான் இருக்கும். அப்போது இங்கே பேங்க் வந்து ஒர்க்கிங் டேவாக இருந்தால் தான் நமக்கு இங்கே வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் கரன்சி வந்து நமக்கு ரிசீவ் ஆகும், புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, இது எல்லாமே ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேங்களா? இது யூபிஐ ஐடி மாரி வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, எல்லாமே மேனுவல் ப்ராசஸிங்கு நடந்து தான் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா நடக்கும், புரியுதுங்களா? சரி, இப்போது மேலே இருக்கிற எல்லா செக்ஷனும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜோன் பாருங்கள், டைம் வந்து 11:49 ஆகுதுன்னுவா நைட்டு, ஓகேங்களா? தென் இதில் ஒரு முக்கியமாக உங்ககிட்ட நான் என்ன சொல்லுறேன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 6 மந்த்துக்கு மேலே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டு அன்டைமில் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம், சரிங்களா? ஏன்னா
கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா நான் உங்களுக்கு. அதனால எப்பவுமே நம்மளோட டைம் ஸ்டார்டிங் வந்து வீடியோ ஸ்டார்டிங் வந்து என்ன 11:40 அவரேஜ் 12:05 12:10 வரைக்கும் இருக்கும் எப்பயுமே. அந்த இடத்துல இன்றைக்குமே நம்ம வந்து சேம் டைமில் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் வந்து எடிட்டிங்கிறது பண்ணிருக்கவே மாட்டேன். ஃபோனில் எடுப்பேன், அப்படியே நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிடும். சம் எவ்வளோதான் மிஸ்டேக் இருந்தாலும் சரிங்க, தடவை நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாலுமே கூட அது வந்து நம்ம சேனல் எந்த ஒரு எடிட்டிங் பண்ணுவோம். ஏன்னா நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட் வந்து 100% ஜென்வனான ரிப்போர்ட், என்னோட வெப்சைட்டில் வரக்கூடிய ரெவன்யூ என்னோட வெப்சைட்டு தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஓப்பனாக காமிச்சிட்ருக்கேன். அதனால் எந்த ஒரு எடிட்டிங் பண்ணணுன்றது எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது சரிங்களா. அது இல்லாமல் இல்லை ப்ரோ சிஸ்டத்தில் எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எங்கிட்ட ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் கிடையாது, சிஸ்டம் இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்து போட போகிறேன் சரிங்களா. சரி, இப்போ அந்த வரக்கூடிய ரெவன்யூவெலாம் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிப்பீங்க ஓகேவா. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சைட்டெலாம் கொடுத்துருக்கேன். போய் ஒன் டைம் பே சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரியா. சரி, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்குது. அந்த இடத்த லோட் ஆகிட்டு வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது லோட் ஆகிடுச்சு சரிங்களா. என்னோடய வெப்சைட் நேம் நான் ஸ்டார்டிங்கே சொன்னால mrfool.com, இந்த பார்த்தீங்களா லாஸ்ட் 7 டேஸில் அந்த பர்டிகுலர் mrfool.com அந்த ஒரே டொமைல இருந்து $429.51 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்கிற சப்டொமைனில் பாருங்கள், அது பேருக்குன்னு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேண்ணா சரிங்களா. அதில் வந்து 0.9 சென்ட்ஸ் வந்து ஒரு டொமைன்லேருந்து கிடச்சிருக்கு. தென் இன்னொரு டொமைனில் 0.06 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரியா. இது கன்ஃபார்ம் பண்ணிக்க, இப்போ அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டு லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் $429.66 வந்து கிடச்சிருக்கா. அதே போல் இந்த சப்டமேலில் பாருங்கள் சரியா. உங்க டவுட் வந்து கிளியராக இருக்குமா? இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னுமே டவுட்டு கிளியர் ஆக. இப்போது டுடே ரிப்போர்ட்டில் நான் வைக்கிறேன். அதை இப்போ பார்த்தீங்களா, பர்டிகுலராக ஒரே ஒரு டொமைனில் இருந்து mrfool.com இருந்து $116.17 டுடே. நண்பா, இதில் ஏதோ சம் கோளாறு நடந்திருக்கு சரிங்களா. ஏன்னா டுடேவில் அவ்வளோ வர கிடையாது ஓகேங்களா. ஆனால் அவ்வளோ காட்டுதுன்னும் போது சம் ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது. $116 வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ண டைமுக்கு இப்போவே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் சொன்ன பாருங்கள் 7:22 ஆகுது. அப்போது இது யாரோ இன்வாலெட்களுக்கு பண்ணியிருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு டவுட் வந்து கிளியர் ஆகிடும் சரிங்களா. ஏன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து லீகலாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நான் ரிப்போர்ட் வந்து எந்த விதத்துலையும் மாற்றதும் கிடையாது. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஆக்சுவலி இதுதான் நண்பா ஆட்சன்ஸுடைய ஒரு லாஜிக்கே. ஏன் நம்ம வந்து அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இது தான். ஏன்னா பேஜ் யூஸ்மே நமக்கு வந்து ஸ்டார்ட் எப்பயுமே நமக்கு வந்து 600ன்றது சதுவு சாதாரணமாக வந்துடும் ஓகேங்களா. ஆனால் அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஏன் நம்ம அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு பார்த்துருந்தீங்களே எப்படி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடி தான் ரிப்போர்ட்டை நான் மாற்றி காமிச்சேன். அதனால தான் உங்களுக்கு நைட்டு வந்து அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் சரிங்களா. இப்போது ஆக்சுவலி இதில் லாஜிக்கே என்னென்னா, இப்போ $116.17 வந்து டூடேல வந்திருக்கு. ஆனால் இது வந்து உண்மையாக சொல்கிறேன், இது வந்து இன்வாலிட் கிளிக்காகவும் இருக்கலாம். எப்படி இன்வாலிட் கிளிக், யாராச்சும் என்னுடைய சைட்டை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கரெக்டாக இப்போ காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் கிளிக் ஏதாவது இருந்து அப்டேட் ஆகாமல் இருந்து இப்போ கூட அப்டேட் ஆகிருக்கலாம். இதில் எந்த விதத்துலையும் நான் கேரண்டி சொல்ல முடியாது சரிங்களா. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. இப்போ நான் மறுபடியும் என்னோடய வெப்சைட் நேம் போயிட்டு அதை டுடேல வச்சிடல, அது வந்து நான் மறுபடியும் லாஸ்ட் 7 டேஸ்க்கு வச்சு காட்டுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக வந்து ஸ்பாட்லேயே மாறுது இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே காட்ட மாட்டாங்க புரியுதுங்களா. நான் சொல்ல வரது புரியும் நினைக்கிறேன். அன் டைமில் நைட்டு 11:53 எடுக்கிறது மெயின் சின்ன தான். ஏதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதனா பக் போயிட்டு இருந்தாலும் சரி, ஏன்னா கரெக்டாக ஃபுல் ரிப்போர்ட் வேணும்னா இந்தமாரி அன் டைமில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு 100% ஜென்வனான ரிப்போர்ட் வந்து கிடைக்கும் சரியா. இப்போ இந்த இடத்த பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் காட்டுதா. வேணா நான் மறுபடி கூட வச்சு காட்டுறேங்க. டுடேல வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ டுடேல வச்ச உடனே நமக்கு பர்டிகுலராக அந்த டொமைன்லேருந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அவரது நமக்கு $116.17 இந்த இடத்த பார்த்தீங்களா காட்டுதுங்களா. இப்போ இதை வந்து நம்ம லாஸ்ட் 7 டேஸ்க்கே வச்சுக்கலாம். தென் நம்ம வந்து 12:12 ஆனாலே நமக்கு வந்து டுடே டாலர் எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகணும் சரிங்களா. சம்டைம் 12 மணிக்கு மேலே ஆகிட்டு மூவ் ஆகும் போது அமௌண்ட்டு வந்து மைனஸ் ஆகிட்டு நமக்கு மறுபடியும் ஸ்டார்டிங் இருந்த டாலரே தான் வருது அப்படின்னா அது எல்லாமே இன்வாலிட் கிளிக்னு சொல்லலாம் ஓகேவா. பட் பார்ப்போம். சரி, இப்போ அதை அது வந்து அதை தொடர்ந்து அப்படியே நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா,
எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, தென் பர்டிகுலராக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போமா. இப்போது ஆடு ஓடி பாருங்க, ஆடு யூனிட்ஸில் இந்த இடத்த பார்த்தீங்களா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, வேர்ட் ப்ரெஸ் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு ஒரு ஆடு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணி நம்ம ரெவன்யூ எடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மேனுவலாக நமக்கு பிடிச்ச மாரி நமக்கு பிடிச்ச இடத்த ஆட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஹெட்டர் ஆர் ஃபுட்டரில் கண்டென்ட்டுக்கு சென்டரில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க, அது நம்மளோட விருப்பம். சரிங்களா, வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் தான் பிரச்சனை. மானிட்டேஷன் வாங்கின பிறகு சைட்டை வச்சு செய்யலாம் யாராக இருந்தாலும். ஓகேவா, தென் இப்போ அந்த பர்டிகுலர் என்னோடய வெப்சைட்டுக்கு நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஏ டு செட் எல்லாமே மேனுவலாக தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆட்டோ ஆட்ஸ்ன்றது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ்க்கு எப்பவுமே ரெவன்யூ வந்து 99% கம்மியாக தான் கிடைக்கும். அதுவே மேனுவல் ஆட்ஸ் நம்ம பக்கா ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறது மூலிமா ரெவன்யூமே நல்லா கிடைக்கும். அந்த விதத்தில் வேட் ப்ரெஸ் ரெஸ்பான்ஸ்ன்றது ரெஸ்பான்ஸ் ஆடுங்க. சரிங்களா, அந்த பர்டிகுலர் அந்த ஆடுக்கு மட்டும் லாஸ்ட் 7 days பாருங்கள் $189.20 வந்து நமக்கு லாஸ்ட் 7 days வந்து கிடச்சிருக்கு. தென் வேட் ப்ரெஸ் 302.250 இது ஒரு ஆடு தான். சரிங்களா, ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். அந்த ஆடுக்கு வந்து $49.91 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் மறுபடியும் வேட் ப்ரெஸ் அதே ரெஸ்பான்ஸ் ஆடு தான். பிளாகருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து 0.05 cents வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் பர்டிகுலராக இப்போ எந்த ஆடுக்கு அதிகமான ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஆட்டோ ஆட்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி இதுமே, அதாவது ஒரு ஆடுகளுக்கு நடக்குதுன்னா ஆடுகளுக்கு தெரிஞ்சிடும் மனம் எவ்வளோ ரெவன்யூ பர்டிகுலராக அந்த ஆடுக்கு தான் எந்த ஆடுக்கு வந்ததுன்னு தெரியாது இல்லையா. ஆனால் மேனுவல் ஆடு பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்தமாரி ரிப்போர்ட் கிடச்சிரும். சரிங்களா, தென் பக்கத்துல கீழே வந்து பாருங்க கண்ட்ரிஸ், லாஸ்ட் 7 days எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எந்த அளவுக்கு நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்கோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து பாருங்க $267.81 வந்து நமக்கு லாஸ்ட் 7 days வந்து கிடச்சிருக்கு. தென் கனடாவிலேருந்து $117.85 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. யுனைட் ஸ்டேட்ஸ்லேருந்து பாருங்க $20.03 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. யுனைட் ஸ்டேட்ஸ் கிங்டம்லேருந்து $9.22 வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்தியாவிலேருந்து பாருங்கள் $8.03 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, சரி இப்போது லாஸ்ட் 7 days எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா ஆஸ்திரேலியா, கனடா, தென் யூனைடெட் ஸ்டேட்ஸில், யூஎஸ்ல, அதே போல் யூகே, யூனைடெட் கிங்டம், தென் இந்தியா. அதில் ரொம்ப போர்னு பார்த்தாச்சுன்னா இந்தியா தான். அதுவே மற்ற கண்ட்ரில எல்லாமே ஓரளவு ஆவரேஜாக நியூட்ரலைஸாக நமக்கு கிடச்சிருக்கு அதிகமான அமௌண்ட்டு. ஓகேங்களா, தென் அது போக சைடோடி கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், நமக்கு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் சுத்தமாக லோவராக வந்திருக்குன்னா சைடோடி பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு லோவாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட்லி ஆக்சுவலி இப்போ ஸ்டார்டிங்லாம் நம்மளுக்கு வந்து $10 $1000 ரீச் பண்ணதான்னு பார்த்தாச்சுன்னா நாம மட்டும்தாங்க. அதாவது தமிழ் யூடியூப்லேயே முதல் 10 நாளில் $1000 ரீச் பண்ண முடியுமானா முடியும், அதுக்கான ரெக்கார்டு நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அது இல்லாமல் சைடுக்கு வந்து அடிக்கடிக்கு இப்போ நீங்களே தானே பார்த்தீங்க, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து ஆன் தி வேல ஒரு 5 minutes நமக்கு வந்து சடனாக $114 வந்தது, நீங்களே பார்த்தலாம். அது வந்து நிற்குமா இல்லை அவன் காணாமல் போகுமான்னு சொல்லிட்டு நமக்கு எந்த வித கேரண்டியும் கிடையாது. சரிங்களா, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அது அதே போல தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 minutes முன்னாடி தாங்க நான் ஆட்ஸ் ஆன் பண்ணுவேன். அதுக்கு எல்லா டைமே வந்து ஆட் ஆப்பிள் தான் இருக்கும். சரிங்களா, ஏதை நான் சொல்கிறேன்னா என்னோட வெப்சைட் வந்து காலி பண்ணணும் போக வைக்கணும் அப்படி சைட் வந்து சஸ்பெண்ட் ஆகிற ரேஞ்சுக்கு தேவையில்லாமல் இன்வால்வ்களுக்கு டே டு டேட்ல வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. அதனால ஆட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கின்ற சுச்சுவேஷன் நீங்கள், அதாவது என் வீடியோ பார்த்து தயவு செஞ்சு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒன் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே ஆடு கிளிக் பண்ண வேண்டாம், போங்க பாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா, தேவையில்லாமல் ஆட் யூஸ் பண்ணி, அதாவது எனக்கு ரெவன்யூ வரணும் இன்னொரு ஆண்டு இவர் கெஸ்ட்டாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு ஆடு கிளிக் பண்ணாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் என்னோடய சைடு மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்குலாம் லாஸ் ஏன்னா இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் இந்த வெப்சைட் வந்து நான் ரன் பண்ணி ரிப்போர்ட் வந்து காமிச்சிட்ருக்கேனே தவிர இது போல் என்கிட்ட பர்சனலாக 20 அதாவது 20 மேற்பட்ட வெப்சைட் நான் வந்து பேரோட ரன் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா, அப்போ ஒரு வெப்சைட்ல எனக்கு இந்த ரெவன்யூ வருதுன்னா அப்போ மல்டிபிள் வெப்சைட் வச்சு ரன் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. இந்த வெப்சைட் போனாலுமே எனக்கு கவலைப்படுறது கிடையாது, இந்த வெப்சைட் போச்சுன்னா ஆண்டு இன்னொரு வெப்சைட் எடுத்துகிட்டு வந்து என்னால் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஆனால் உங்களால் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெவன்யூ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 times திங்க் பண்ணிவிட்டு நான் என்ன எஃபெக்ட் போகணும் அதை திங்க் பண்ணி நீங்கள் அதுக்கான எஃபெக்ட் போட்டாலே ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வெப்சைட் வந்து நல்ல ரெவன்யூ வேணும் அப்படின்னா நல்ல ஐசிபிசி இருக்கக்கூடிய கண்டென்ட் போடுங்க, கண்டென்ட் போட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ எதிர்பாருங்க. பேருக்கு போஸ்ட்டே போடாமல் 100 posts போட்டு என் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரல, ஆடுகளுக்கு நடக்கலை, பேஜ் வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே, அதாவது சும்மா வேஸ்ட் டைம் ஆஃப் வேஸ்ட் நண்பா.
ஒரு வெப்சைட்ல நல்ல ரெவன்யூ வருதுன்னா அப்ப பேக்ரவுண்ட்ல அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்கணும். நீங்க லீகலான மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலுமே உள்ள டிராஃபிக் கொண்டு வந்து ரெவன்யூ எடுத்தாலுமே கூட அதுக்கு எல்லாமே சம் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டியா வெப்சைட் பில்ட் பண்ணிருந்து அதுக்கு பக்கா ப்ரொஃபஷனலா கண்டென்ட் உள்ள மேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? புரியவனுக்கெல்லாம் புரியும். அதனால சைடோடைய கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலயமா ரெவன்யூ அதிகப்படுத்திக்கலாம். இதுதான் என்னோட ஃபைனலி நான் சொல்ல வர்றது. தென் லாஸ்ட் 7 டேஸ்ல எந்தெந்த டிரைவ்ல இருந்து அதிகமான ரெவன்யூ கிடைச்சிருக்குன்னா பாருங்க, டெஸ்க்டாப்ல இருந்து $417.47 கிடைச்சிருக்கு. அதே போல மொபைல் டிரைவ்ல இருந்து $12.19 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சேமா தான் இருக்கும். சரி, அவ்வளவுதான், இன்னும் ஒரு ரொம்பலாம் கிடையாது, ஒரே நிமிஷம் தான் இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம மேல போயிட்டு பேஜ் யூஸ் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி, அப்படியே ராக்கெட் வேகத்தில் மேலே வந்தாச்சு. இப்போ $114.17 வந்து இப்போ எஸ்டர்டேக்கு மூவ் ஆகுமா ஆகாதா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 90% கம்மி தான், 10% லக்குன்னு தான் மாறலாம். சரியா? சரி, இப்போ இந்த பேஜ் யூஸ் பார்க்கலாம். பேஜ் யூஸ் பாருங்க, 599 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அதில் 35 ஆட்களுக்கு நடந்திருக்கு. கீழே பாருங்க, கிளிக்ஸ்ன்னு போட்டு 35 போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னு என்னன்னா, இங்கே கூகுள் ஆட்ஸ்ல வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா மேனுவல் ஆட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பர்டிகுலராக இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இப்போ 600 பேர் வந்திருக்காங்க என்னோட வெப்சைட்டுக்கு. அதில் 35 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரங்கள் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. 35 பேர் ஆடு கிளிக் பண்ணதால தான் நமக்கு இந்த ரெவன்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் வந்தால் நமக்கு இந்தமாரி $100 கிடச்சிரும், 100,000 பேர் வந்தால் $100 கிடச்சிரும். அப்படிலாம் யாராச்சும் சொல்கிறாங்க, எதனா ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அவங்க ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம், தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். அது இல்லாமல் ஒரு சிலர் சொல்லுவாங்க, 1,000 பேஜும் வந்தாலே நமக்கு ஒரு நாளைக்கு $6 $10 கிடச்சிடும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சுத்தமாக ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும், மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது கிடைக்குமே தவிர, என்ன தான் ஹை குவாலிட்டி யூஎஸ் யூகே சிங்கப்பூர் மலேசியா கனடா ஜெர்மனி இந்தமாரி அதர் கண்ட்ரி என்ன பக்கமான குவாலிட்டியாக நமக்கு ஆர்கானிக்காக சர்ச் பண்ணி உள்ள வந்தாலும் ரெவன்யூ கிடைக்காது. புரியுதுங்களா? ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைன்னா வராது. புரியுதுங்களா? தென் பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க, $193.93 வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் இருக்கு. தென் சிபிசி $3.32 வந்து இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பேஜ் ஆர்பிஎம் என்ன, சிபிசி என்ன, இது வந்து டிராபிக் காஸ்ட்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம். இது வந்து இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு விசிட்டர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆடு கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து அவரேஜ் எவ்வளவு கிடைக்கணும்னா, இந்த கரண்ட் டைமுக்கு $193.93 வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் உண்மைக்குமே நமக்கு அவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசனால கீழே இருக்கிற சிபிசி பாருங்க, $3.32. சரிங்களா? ஆக்சுவலி இது $3 கம்மியாக இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு, ஆனால் உண்மைக்குமே இது ரொம்பவே அதிகம் தான். ஒரு ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னா இப்போ 35 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்களா, அப்புறம் 35க்கு அப்படியே 3 போடுங்க, பயத்தமாக $300 கணக்கு வந்துடுதா? அந்த லாஜிக்கு தான். இந்த சிபிசி வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ ஒவ்வொரு ஆடுகளுக்குமே அந்த சிபிசியில் எவ்வளோ இருக்கோ அதை நமக்கு அப்படியே கிடைக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் எனக்கு சிபிசி $3.32 இருக்கு. இந்த சிபிசி ஏன் வருது, எதுக்காக வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பர்டிகுலர் கீவேர்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, அது இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட்டு, லாயரு, இந்த மாரி சம் கேட்டகரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் சொல்கிறது புரியாது, கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, இந்த மாரி சொல்கிறேன். ஓகேவா? இதோட கீவேர்ட்ஸை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். அப்போ சிபிசி மினிமம் $50 வந்து $100, ஏன் அதிகபட்சம் $1,000 கூட இருக்கும் இதனோட சிபிசி. இப்போ இது போல கண்டென்ட் நான் வெப்சைட்டில் மேக் பண்ணி நம்ம போஸ்ட் போகிறது மூலயமா நீங்கள் ரேங்கிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரேங்கிங்ன்றது மோஸ்ட்லி எதுக்கு தெரியுமா, நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து அதிகமான டிராஃபிக் வந்து அதிகமான ஆடுகளுக்கு நடக்கும், இதுக்கு தான் ரேங்கிங் பண்ணுவாங்களே தவிர, நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக், அதாவது ரேங்கிங்றது கொண்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரேங்கிங் இல்லைனாலும் நம்ம வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக் ஆவரேஜாக 10 பேர் ஒழுங்காக வந்தாலும் ஆர்கானிக்காக ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்தாலுமே நமக்கு ஒரு கிளிக்கு ஆவரேஜ் $500 கூட குவாலிட்டியாக நடந்ததுன்னா கிடைக்கும். சரிங்களா? ரேங்கிங் ரேங்கிங்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க, ரேங்கிங் அந்த அளவுக்கு முக்கியம் அல்ல. புரியுதுங்களா? தென் இப்போ அது போல கண்டென்ட் போடுறது மூலயமா ஒரு விசிட்டர் வந்து ஒரு ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கு குவாலிட்டியான சிபிசி தான் கிடைக்கும். அதுவே லோ சிபிசியில், அதாவது காம்படிஷன் வந்து இல்லாமல் லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுவீங்க, அதே போல் சர்ச் வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் போது அதுக்கு சிபிசி சுத்தமாக $1 கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு சிபிசி எவ்வளோ இருக்குன்னா 0.2 சென்ஸ், 3 சென்ஸ் இப்படி தான் இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அதனால மோஸ்ட்லி இது யாருமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு ரெவன்யூ வருதுன்னா நான் என்ன கண்டென்ட் போகிறேன்னு அதான் சொல்ல முடியும். அதனால் தெரிஞ்சுக்குங்க, இன்சூரன்ஸு இந்தமாரி சம் கேட்டகரியில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதனோட சோர்ஸ் வந்து 1-2 மடங்கு அதிகமாக கிடைக்கும் பேக்ரவுண்டில். தென் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிட்டியாக இருப்பாருங்க,
1650 இம்ப்ரெஷன் வந்து இருக்கு, சரிங்களா? அந்த இடத்துல தெளிவா தெரியுதா? இது ஏன் வருது? நான் பேஜஸ் பாருங்க, 599 பேர் வந்திருக்காங்களா. இந்த 599 பேர் வெப்சைட்டுக்குள்ள எவ்வளோ நேரம், எவ்வளோ மினிட்ஸ், அதாவது எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ள இருந்திருப்பாங்க நமக்கு கண்டிப்பா தெரியாது. 102 மினிட்ஸ் இருந்திருக்கலாம், 102 செகண்ட்ஸ் இருந்திருக்கலாம், 102 ஹவர் கூட இருந்திருக்கலாம், சரியா? நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு விசிட்டர் எவ்வளோ நேரம் உள்ள இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும். இது மூலயமா நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது, சரிங்களா? ஆனால் ப்ரைவேட் வெப்சைட்லாம் பேஜ் வியூஸ்க்கோ தன் இம்ப்ரெஷனுக்காக தான் காசு கொடுப்பாங்க, தவிர கூகுள் ஆட்சன்ஸில் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கும். கீழே பாருங்கள் பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குன்னா சொல்லிட்டேன் 5.84% வந்திருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேவ் ஜோன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, எப்பவுமே இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10 தாங்க மெயின்டைனிங் பண்ணணும். 10 மேலே போகுது அப்படின்னாவே நமக்கு ஆட் லிமிட் எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? உண்மையாக தான் சொல்கிறேன். உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் வந்திருக்கு அப்படின்னா ரீசெண்டாக உங்களுடைய பிஹெச் சிடிஆர் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஆட் லிமிட் வர்றதுக்கு முன்னாடி அப்போ 30-50 இனிமேல் தான் சிடிஆர் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஆட் லிமிட் மோஸ்ட்லி வராமல் அவாய்ட் ஆகுனா அந்த பிஹெச் சிடிஆர் வந்து 10 மெயின்டைனிங் பண்ணுங்கள், அது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும், சரியா? அதே போல் பிஹெச் சிடிஆர் எப்படி 10 மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா, இதை நான் சொல்லல, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்கு. என்னன்னா 250 விசிட்டர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 நடக்கலாம். 2 நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் சிடிஆர் 0.8% வந்துருக்கும். அப்படின்னும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், 100 விசிட்டர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 4 இருக்கு. அதுவே 1000 வந்து அதில் 1000 இருந்து 1500 பேர் வரான்னு வச்சுக்கலாம், 40-45 அடுக்களுக்கு நடக்கலாம். நமக்கு பேஜ் சிடிஆர் 4-5% அதிகபட்சம் 6 தாங்க இருக்கும். இந்த 10 ரீச் ஆகவே ஆகாது, ஓகேங்களா? நம்மளோட லாஜிக் பிரகாரம் சிடிஆர் 10 தான் மெயின்டைனிங் பண்ணணும், புரியுதுங்களா? தென் பக்கத்தில் இப்போ மெயின் ஏரியா என்னன்னா, இந்த $114.14 வந்திருக்கு. ஏன்னா இப்போ 12:05 ஆயிடுச்சு நண்பா. எப்பவுமே 12:01 நமக்கு நேற்றுலேருந்தே 2 வந்துடும், மாறிடும், சரிங்களா? இப்போ அப்போவே நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ்னால எல்லாமே வந்திருக்கும், ஆனால் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணுன்றதால நம்ம டீப்பாக பார்த்துட்ருக்கோம், சரியா? இதுதான் மெயின் ஏரியா. கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள், இப்போ எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆடுகளுக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும். அந்த விதத்தில் யூஎஸ் அதாவது யுனைடெட் இருந்து பாருங்கள், 27 தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 6 வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 6 ஆடு கிளிக் பண்ணதால $114.18 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரியா? அதுவே இந்தியாவிலேருந்து பாருங்கள், 532 வந்திருக்காங்க, 25 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $1.24 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரியா? தென் யுனைடெட் அரபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து 2 மட்டும் வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு $0.29 வந்து கிடச்சிருக்கு. தென் மலேசியாவிலேருந்து 5 வந்திருக்காங்க, 2002 ஆடுகளுக்கு $0.26 வந்து கிடச்சிருக்கு. தென் குவைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு $0.19 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேஜஸ் இத்தனை எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்தது மூலிமா எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் $2 பாருங்கள், இந்த $114.15 வந்திருக்காங்க. மெயின் ரீசன் என்னென்னா, கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 27 வந்திருக்காங்க, 6 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு, $114.18 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 532 வந்திருக்காங்க, விசிட் பண்ணிருக்காங்க சைட்டை, 25 ஆடுகளுக்கு $1.24. தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அரபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து 2 ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, சரிங்களா? 2 விசிட்டருக்கு ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. தென் மலேசியா தென் கோயிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 5, 4, அதேமாதிரி 2 ஆடுகளுக்கு ஒரு ஆடுகளுக்கு $0.26 தென் $0.19, சரியா? சரி, இப்போது $12 வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகுமோ ஆகாதா? டைம் ஆவரேஜ் ஆகிடுச்சு 12:07. பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ என்னோட கெஸ்ஸிங் கண்டிப்பாக அது இன்வாலிட்களுக்கு தான், காணா அமௌண்ட்டெல்லாம் காணாமல் போயிட்டு நமக்கு $3 இருக்கா $2 இருக்கான்னு சொல்லி தெரியல, பார்ப்போமே. கண்டிப்பாக $3 தான் வரும்ன்றேன், யாராருக்கு வரும் வராது ஃபைனல் டைம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். தென் லக்குன்னு தான் வரும், இல்லைன்னா வராது, சரிங்களா? லக் இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொங்கல் ஸ்பெஷல் வந்தாலும் பெட்டர் தான் நினைக்கிறேன். என்ன ஒன்றுமே வரலை, எங்க வரும்னு பார்த்தா வெறும் ஒயிட் பேஜா வந்து நின்று போச்சு. கோயந்தா கோயந்தா தானா? பொங்கல் வர்றதுக்கு முன்னே போட்டா எப்படியப்பா வருது? தென் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஏன்னா இந்த டைம்ல தான் விஷ் பண்ணோம், ஏன்னா பொங்கல் வந்துடுச்சுல, எல்லாரும் வந்து பெஸ்டா செலிப்ரேஷன் பண்ணுங்க. சக்சஸ் நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா $2 எல்லாமே எஸ்டிக்கு சம் அமௌண்ட் டிரா பண்ணிக்காம அப்படியே வந்திருக்கு, சரிங்களா? $114.03 வந்திருக்கா. இதுதான் நண்பா,
எப்பயுமே நம்ம வந்து அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இதுதான் சரிங்களா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தென் ஃபைனலி நமக்கு எவ்வளோ பேஜஸ் தென் எவ்வளோ பேஜ் சீட்டர் ஃபைனலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ வச்சு காட்டுறேன். இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, அது லோட் ஆகிருட்டோம். அது லோட் ஆகிட்டு வந்த உடனே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா. ஆக்சுவலி மந்த் அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மந்தில் $1,220 வந்திருக்கு. இது எப்பவுமே இதை விட லாச்சிக்கு நான் தான் ஒன்றாந்தேதாங்க, ஒன்றாந்தேதி நைட்டு 7 மணிக்கு வந்து நமக்கு இன்வெர்ட்களுக்கு போக நமக்கு வந்து அமௌண்ட் அப்டேட் ஆகும். அப்போ எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது சரிங்களா, அப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போ பாருங்கள், 5.65% பேஜ் சீட்டர் இருக்குது. தென் ஆடுகளுக்கு 34, தென் பேஜஸ் 62 பேர் ஃபைனல் வந்திருக்கு. பிஹெச் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி $192.74 வந்திருக்கு. அதே போல் $3.41 வந்திருக்கு. தென் இம்ப்ரெஷன் 1700 ஆவரேஜாக ஃபைனலி வந்து வந்திருக்கு சரியா. சம் இப்போ டுடேக்கு வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தென் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டிவியில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தென் வீடியோ முடிக்காத முடிய ஃபைனலி நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. அதாவது பெய்டு சர்வீஸ் தான், அந்த எதுவுமே ஃப்ரீ கிடையாது. போஸ்டிங் டொமைன் அது போக கண்டென்ட் இது எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் வந்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரைவேட்டாக நான் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், ரெண்டு குரூப்பும் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம். ரீசன் என்னென்னா நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் இருந்தாலும் வந்து உங்களை ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாங்க. அதனால் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுவேன், இல்லை நீங்கள் தாராளமாக என்கிட்ட கால் பண்ணி கூட பேசலாம் சரிங்களா. தென் 1 or 2 times வந்து உண்மைக்குமே அதை நான் தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் எனக்கே ஷேர் பண்ணுறதுனால சிம் அதே தான் ஓகேவா. சரி அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங்க ஒரு போஸ்ட் வந்து 150 சரிங்களா. தென் இப்போலாம் வந்து நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கூகுளில் வந்து அப்டேட் வந்து ஒரு சிலது வந்திருக்கு. அந்த அப்டேட் வந்ததுன்னா மோஸ்ட்லி நீங்கள் சம் ஏஐ டூல் யூஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஆர்டிகல் எல்லாமே சைடு காணாமல் போயிடும். அதனால் அந்தமாரி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இப்பயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு நான் பயனில் கொடுக்குற வார்னிங் சரியா. தென் ஒரு ஆர்டிகல் வந்து 150 ரேஞ்சில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம்மதிச்சு இருக்கு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க எனக்கு ரெவன்யூ மட்டும் தான் வேணும்னா அதுக்கு ஐசிபிசி கண்டென்ட்ல நம்ம பண்ணலாம் சரிங்களா. தென் அது போக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறது, ஆல்ரெடி நான் வெப்சைட் எல்லாம் பில்ட் பண்ணுறோம், ஒரு அப்பருக்கு சைடு எப்படி குவாலிட்டியாக நம்ம பில்ட் பண்ணுறது, ஒரு தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, மெயின் மெனுஸ் எப்படி நம்ம ப்ராப்பராக கொடுக்கறது, தென் அது போக ஹெட்டர் ஆர் ஃபோட்டோல எப்படி ஆட் பிளேஸ் பண்ணுறது பக்கம், அது எந்த ஆட் வச்சு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும், அந்தமாரி ஏ டு செட்டில் வந்து ஃபுல் பேக்கேஜாக ஒரு கோர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. அந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு உங்களுடைய காம்படிஷன் எப்படி பில்ட் பண்ணுறது, நம்ம எந்த எது போல் போஸ்ட் போட்டால் நமக்கு ஃபியூச்சர் எப்படி ரெவன்யூ கிடைக்கும், ஒரு டிராஃபிக் எப்படி நம்ம கஷ்டப்படாமல் டிராஃபிக் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரது, அந்தமாரி ஏகப்பட்ட ட்ரிக்குள்ள நான் சொல்லிக் கொடுப்பேன் சரிங்களா. அது ஆனால் கண்டிப்பாக அது கொஞ்சம் 1 or 2 years லாங் டைம் ப்ராசஸ் எடுத்துக்கும். தென் நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி இப்போ நீங்கள் 1 hour ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலுமே என் வீடியோ பார்த்து நான் சொல்கிற கீவேர்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி போஸ்ட் போட்டாலுமே ஸ்டார்டிங் உங்களுக்கு மினிமம் 1.5 to 1.5 years அதாவது மினிமம் வந்து 2 years கிட்ட ஆரஜம் அவ்வளோனா ஆகாது, 1 வருஷத்துக்கு மேலே தான் மினிமம். நீங்கள் என்றைக்கு 1000 plus போஸ்ட் போகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ரெவன்யூன்றது எதிர்பார்க்க வேண்டாம் சரிங்களா. தென் இது போல் நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் எதுனா ஒன்று வேணாலும் ப்ரைவேட்டாக கண்டக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா. தென் எனவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன், எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ. ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரோட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி எந்த டவுட்டும் இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க. தென் நண்பா ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான் வரும் சரிங்களா, அவ்வளோ அது வேறு வீடியோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து சடனாக என்னடா அது ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட் இருந்தது ஆனால் திடீர்னு எஸ்டிடே வந்து $114 வந்தது எப்படா அதுன்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். தென் இது வந்து இன்வெர்ட்களுக்கு வந்ததே இல்லை, அது ஏன்னா இப்போ அன்டைமில் வந்து ஷூட் பண்ணுறது மெயின்டேஷன் தான், ஏன்னா காலையில் தான் அப்டேட் ஆகாத்தி இப்போ அப்டேட் ஆயிருக்கு, இவ்வளோதான் நான் தவிர மற்ற வீடியோ வேறு எதுவும் கிடையாது. தென் ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதனுடைய உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு எந்தெந்த கண்ட்ரி ரெவன்யூ வருது, தென் எவ்வளோ பேஜஸ் வருது எல்லாமே உங்களுக்கு வந்து அதை பார்த்தா சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சரிங்களா. அதனால் ப்ரீ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் எண்டு கார்டர்லேயும் நான் வீடியோ பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் செக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. தென் ஃபைனலி என்னோடய சஜஷன், இப்போ யா என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் திடீர்னு இப்போ இடத்தாங்க வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்டார்டிங் 1.5 வருஷத்தில் உங்களால் ரெவன்யூ எடுக்கவே முடியாது. 1.5 வருஷம் ஆகிடுங்க, 1 or 2 மினிமம் 15 months வரைக்கும் டைம் எடுத்துக்கும் சரியா. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னென்னு தெரிஞ்சுங்க, வெப்சைட்டில் 2 கேட்டகரி தான், 1 வேர்ட் பெர்ஸ், 2 பேகர். அதே ஏன் கேட்டகரின்னு சொல்லலாம் மாற்றி விட்டுருணும் சரி ஓகே.
பிளாகர்ல பொறுத்தவரைக்கும் எல்லாமே கஷ்டமா இருக்கும், வேர்ட்பிரஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஈஸியா இருக்கும். அதே போல வேர்ட்பிரஸ் சைட்ன்றது ரெவன்யூனா பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் வேர்ட்பிரஸ்ல, பிளாகர்லயும் எதிர்பார்க்கலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டம், சம் 20% அமௌண்ட் கம்மியா வரும், அவ்வளவுதான், மத்தபடி சேமா தான் இருக்கும் சரியா. தென் பிளாகர்ல வந்து பிகினர்ஸா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 6 மந்த் அதுல போய் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ் பார்க்குவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தாங்க சொல்லிட்டு நீங்க வேர்ட்பிரஸ் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கிட்டு பேருக்கு ஒரு 100 போஸ்ட் போட்டு வெப்சைட் அப்ரூவல் வாங்க முடியல, நான் அப்ரூவல் வாங்கிட்டேன் எனக்கு ரெவன்யூ வர மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். இப்போ தமிழ் யூடியூப்ல பார்த்தாச்சுன்னா மோஸ்ட்லி யாரும் அந்த இந்த என்னுடைய அளவுக்கு ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் வந்து காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ என்ன மாரி ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு மோட்டிவ் ஆயிடு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாரி தப்பான முடிவு எடுத்துறீங்க, அதாவது ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி கண்ட சைடு பில்ட் பண்ணிருங்க. ஆனா நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க டெய்லியுமே அதில் ஒர்க் பண்றீங்களா? அதான் அங்க கிடையாது சரிங்களா. டெய்லி ஒர்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதோட ரிசல்ட் கிடைக்கும். பேருக்கு ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் என்னடா போட ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுங்க. அப்புறம் ஃபைனலி டொமைன் எக்ஸ்பைர் ஆகி போக வேண்டியதுதான். அப்பெல்லாம் இருக்கக்கூடாது நண்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டா ஒர்க் பண்றீங்களோ அதுக்கான ரிசல்ட் தான் ஃபியூச்சர்ல கிடைக்கும். எனிவே இதுதான் ஃபைனல் சஜஷன். தென் என்ன சொல்றது, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.